இருளாற்றல். இருளாற்றல் ஏன் அவசியமானது? அதன் ஆற்றல் மனிதனுக்கு ஏன் தேவைப்படுகிறது? இந்த பிரபஞ்சம் முழுவதும் பெரும்பான்மையாக வியாபித்து இருப்பதுதான் இருள். 69% இந்த பிரபஞ்சத்தில் உருவாபவை இருளும் அதன் ஆற்றலும் தான். அது ஓர் வேகமான விரிவாக்கத்தை முடுக்கிவிட்டுள்ளது. இருண்ட ஆற்றல் அல்லது டார்க் எனர்ஜி பல ஆண்டுகளாக ஆராய்ச்சியாளர்களுக்கு புதிரான ஒன்றாக இருந்துள்ளது. அறிவியலில் இருக்கும் மிக நீண்ட மர்மம் இது என்று பலராலும் அழைக்கப்படுகிறது. கிரகங்கள், மிகப்பெரிய விண்மீன் திரள்கள், நிலவுகள், நீங்கள், நான், இந்த இணையம் என நாம் பார்க்கும் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தின் வெறும் 5%க்கும் குறைவானது. மீதுள்ள 26% இருண்ட பொருட்கள்தான். 69% இருளாற்றலால் உருவானது. இருண்ட பொருள் விண்மீன் திரள்களை ஈர்க்கிறது, மேலும் பிரபஞ்சத்தை ஒன்றாக வைத்திருக்க உதவுகிறது. இருண்ட ஆற்றல் பிரபஞ்சத்தை விரிவுபடுத்துகிறது. கருமை சக்தி செய்வதென்ன? சூரியனை போன்று கோடான கோடி விண்மீன்களை கொண்ட நமது பால்மய வேதியின் விண்மீன் எதுவும் அந்த காலாட்சியை விட்டு வெளியே ஓடிவிடாதபடி ஏதோ ஒன்று கட்டுப்படுத்தி வருகிறது. அதாவது அத்தனை விண்மீன்களின் அசுரத்தனமான ஈர்ப்பு ஆற்றல்களை அடக்கி கட்டுப்படுத்த ஏதோ பேரளவு ஆற்றல் உள்ள ஒன்று அல்லது பல பிண்டம் மேட்டர் அல்லது பிண்டங்கள் இருக்க வேண்டும். கருமை பிண்டமும் கருமை சக்தியும் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி பிரபஞ்ச படைப்பின் கண்ணுக்கு தெரியாத மர்ம கருவிகள். கண்ணுக்கு தெரியாத படைப்பு மூலத்தின் பிரபஞ்ச இயக்க கருவிகள் அவை இரண்டும். சரி, இதெல்லாம் அறிவியல், இதற்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு? இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி மனிதன். இந்த இருள் பரிணாம ஆற்றல்தான் மனிதனின் ஆற்றல். ஆதியில் மனிதனிடம் இருந்த இந்த ஆற்றல் எதிரியின் சூழ்ச்சியால் மடைமாற்றப்பட்டது. யாம் பலமுறை இருள் பயிற்சி பற்றி கூறியிருப்போம். அதன் ஆற்றல் அளப்பரியது. அது மனித இனத்திற்கு புதிதாக தோன்றலாம், ஆனால் அது உண்மையில் புதிதல்ல. மனித இனம் அனைத்தும் அத்தகைய பயிற்சி செய்துவிட்டுதான் பூமியில் பிரசவிக்கின்றன. ஆம் யாம் கூறிய இருள்தான் நீங்கள் இருந்த கருவறை முழுதும் நிரம்பியிருந்தது. அதில்தான் உங்கள் மூளை வளர்ச்சி பெற்றது. மீண்டும் அந்த இருள் பயிற்சி உங்கள் மூளையை உங்கள் கையகப்படுத்தும். இருள் சக்தியை அப்போதுதான் உங்கள் மூளையின் துணை கொண்டு கிரகிக்க இயலும். சிந்திப்போருக்கு பதிலுண்டு.